நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காலத்துல ஊருக்கு ஒரு இன்ஜினியர், தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் அப்படின்னு இருந்த காலம் மாறி போய் இப்ப வீட்டுக்கு ரெண்டு மூணு இன்ஜினியர்ஸ் உருவாயிட்டாங்க. இருந்தாலுமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சோழர்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை ஏரியிலேருந்து நீரை வந்து வெளியேற்றுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் குமிழித்தும்பு. அந்த குமிழித்தும்பு அப்படிங்கிறது என்ன பண்ணும், அதோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குமிழித்தும்பு அப்படிங்கிற டெக்னாலஜியை பற்றி அதிகமாக குடவாயில் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆய்வாளர் தான் அதிகமாக பேசியிருக்காரு. இந்த குமிழித்தும்புக்கும் இப்போ சாதாரணமாக யூஸ் பண்ணுற மதகுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, மதகு அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் உருவானது. இந்த மதகு மூலமாக நீரை மட்டும்தான் வெளியேற்ற முடியும். ஆனால் குமிழித்தும்பில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னா, நீரையும் சேறு கலந்த கலவையையும் ஒன்றா ஒரு சேர வெளியேற்ற முடியும். இதுதான் குமிழித்தும்பில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. மூலமாக நம்ம வண்டலை வந்து வெளியேற்றது மூலமாக ஏரியை தூர்வாடுற செலவை வந்து குறைக்கலாம். இது வந்து அந்த கால சோழ மன்னர்களுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலித்தும்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல் தூண் இருக்கும், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழவி போன்ற அமைப்பு இருக்கும், அதுக்கு கீழே ஒரு துளை இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கல் தொட்டி இருக்கும், அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சுருங்கை போன்ற அமைப்பு இருக்கும். சுருங்கை என்றால் சுரங்கம் என்ற அர்த்தம். இப்போது இந்த கல் தொட்டிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன துளைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் சேரோடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்க பெரிய துளை பேர் நீரோடி, சைடில் இருக்க அந்த சின்ன துளைகள் பேர் சேரோடி. மேலே இருக்க அந்த பெரிய துளை மூலமாக நல்ல தண்ணியும், சைடில் இருக்க இந்த சின்ன சின்ன துளைகள் மூலமாக சேறு கலந்த நீரும் வெளியில் வரும். இந்த நல்ல தண்ணியும் இந்த சேறு கலந்த நீரும் வெளியில் போய் பாசனத்துக்கு பயன்படும். இதை வந்து விவசாய நிலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோழ வீரர்கள், அதுவும் சோழ படையில் உள்ள சிறந்த வீரர்கள், அதாவது நீச்சல் அடித்து அந்த காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தி போகிற மாதிரியான வீரர்கள் இருக்கணும், பலசாலிகளாகவும் இருக்கணும், அது மாதிரி வீரர்களை தான் இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த குமிழி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா நீராணிக்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரிகள் உள்ளே புகுந்து கல் தூணில் இருக்க அந்த குழவி போன்ற அமைப்பை தூக்குறது மூலமாக நீர் வந்து ஒரு சுழல் அடித்து அப்படியே கல் தொட்டிக்குள்ளே போகும். மேற்பரப்பில் நீரோட மேற்பரப்பில் வந்து அதிகமான அழுத்தமும் கல் தொட்டிக்குள்ளே குறைந்த அழுத்தமும் உருவாகும். நமக்கு எப்போதுமே தெரியும், எப்போதுமே வாட்டர் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இவங்க அந்த குழவியை எந்த அளவுக்கு தூக்குறாங்களோ அந்த அளவுக்கான நீர் வந்து உள்ளே போகும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஏரியோட அடிப்பரப்பில் வந்து அதிகமான அழுத்தம் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ கல் தொட்டிக்குள்ளே நமக்கு தெரியும் ஏற்கனவே லோ ப்ரெஷர் தான் இருக்குது. அதனால அடிப்பரப்பில் உள்ள சேறு கலந்த நீர் வந்து கல் தொட்டிக்குள்ளே போகுது. மேற்பரப்புலேருந்து 80% நீர் நல்ல தண்ணியும், சைட்லேருந்து சேறு கலந்த நீர் வந்து 20%, அதாவது நல்ல தண்ணி வந்து 80%, சேறு கலந்த நீர் வந்து 20%, இந்த கல் தொட்டி வழியாக சுருங்கை வழியாக வெளியில் போய் வேளாண்மை பாசனத்துக்கு யூஸ் ஆகும். இந்த டெக்னாலஜி மூலமாக ஏரிகளில் படுகிற வண்டலை வந்து ஈஸியாக அகற்றலாம். இதனால் அரசாங்கத்துக்கு மிக மிக செலவு குறைவு. வெஞ்சுரி மீட்டர் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் அதிக அழுத்தமும் லோ வெலாசிட்டியும் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி நான் அந்த கல் தொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரும் ஹை வெலாசிட்டியும் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரும் லோ வெலாசிட்டியும் கிரியேட் ஆகுது, அதாவது மாறி மாறி கிரியேட் ஆகும். இதே டெக்னாலஜி தான் இந்த குமிழித்தும்புலையும் பயன்படுது. நம்முடைய சோழ மன்னர்கள் பார்த்தீங்கன்னா தெற்காசியா முழுவதையும் பல்வேறு நிலப்பரப்புகளை போர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அங்கே வந்து கல்வெட்டுகளை நிறுவுவது சாதாரணமான வழக்கம். ஆனால் இந்த குமிழித்தும்பு, அதாவது இந்த சின்னுண்டு ஸ்ட்ரக்சரில் ஏன் இவங்களோட பேரை வந்து குறிப்பிடுறாங்கன்னா, மன்னனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவு மதிப்பை வந்து இந்த குமிழித்தும்புக்கும் மக்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதில் வந்து அவங்களோட பேரை வந்து பொறிக்கிறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் ஆரியூர் மற்றும் கவிநாடு இது மாதிரி ஏரியிலையும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. நம்முடைய ராஜராஜ சோழனுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சிவபாத சேகரன். சிவபாத சேகரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சிவனுடைய திருவடிகளை தன் தலையில் தாங்குபவர் என்ற அர்த்தம். ஆனால் இதே ராஜராஜ சோழன் சில கல்வெட்டுகளை என்ன எழுதி வச்சுருக்காருன்னா, இந்த குமிழித்தும்பை தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய மக்களின் காலடியில் ஒட்டி உள்ள சிறிய மண் துகளையும் என் தலையால் தாங்குவேன் அப்படின்னு இந்த குமிழித்தும்போட கல்வெட்டுகளில் நிறைய குறித்து வச்சுருக்காரு. இது மூலமாக இந்த குமிழித்தும்போட முக்கியத்துவம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சோழர்கள் நீர் மேலாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு இந்த ஒரு கல்வெட்டு மூலமாகவே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அப்படின்னு சங்ககால பாடல் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு
உணவும் நீரும் வந்து உயிர் கிடையாது, மன்னன் சரியா இருந்தா மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படிங்கறதான் இதுக்கு பொருள். ஸோ நம்ம அரசாங்கமும் இது மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் இதை மாற்றி அமைத்து இது மூலமாக தூர்வாரர செலவுகளை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பரிசீலனை பண்ணி மக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றினா நல்லாயிருக்கும். மேலும் இது போன்ற வரலாற்று பூர்வமான அறிவியல் தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.